தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொளிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு கலைஞம் அவர்களை சந்தித்து திராவிடர்கள் வந்து கருப்பு நிறமா இருந்ததை பற்றி பேச போறோம். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா போட்ட அந்த ட்வீட் சொன்னா பேச போறோம். வணக்கம் தம்பி. உண்மையிலே வந்து கருப்பு நிறம் வந்து யாருடையது, திராவிடர்களா இல்ல தமிழர்களா? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய நிறம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் அடிப்படையில் நீக்ரோ மரபினத்தை சார்ந்தவர்கள், உழைப்பை அடிப்படையாக முன்வைக்கிறவர்கள். யார் வந்து வெளுப்பாக இருப்பாங்க அப்படின்னா, யார் வந்து சூரியனை சந்திக்கலையோ அவங்க கொஞ்சம் மாநிறமாக வந்து இருப்பாங்க. வயல்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து உழைக்கிற வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து சூரிய ஒளி நேரடியாக அவங்க மேலே பட்டு அவங்க வந்து கொஞ்சம் கருப்பாக தான் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து கருப்பு என்பது தமிழர்களுடைய ஒரு தனித்த பெரும் அடையாளமாக இங்கே வந்து கருதப்படுது. இதில் வந்து கருப்பாக இருக்கிறவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு வந்து எருமை மாடோட ஒப்பிட்டு பேசுறது வந்து இப்போ சர்ச்சையாக இருக்குது. அப்போ கருப்பு வந்து பெருமையாக பார்க்குறதா இல்லை இழிவாக பார்க்குறதா? இல்லை, கருப்பை வந்து பெருமையாக பார்க்குறது இழிவாக பார்க்குறது அப்படிங்கிறது இல்லை. கருப்பு திராவிடன் அப்படின்னு சொன்னதுனால அதை வந்து மறுப்பதற்காக அவர் சொல்கிறார், நான் கருப்பு திராவிடன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன சிகப்பு திராவிடன் ஒருத்தர் இருக்கானா நான் கேட்குறேன். அப்போ கருப்பாக இருக்கிறது திராவிடன் அப்படின்னு சொன்னால், இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க நான் வந்து அண்டங்கக்கையை விட மோசமான கருப்பு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவரும் தன்னை திராவிடன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இது எப்படி வந்து இதை வந்து ஏற்க முடியும்? அப்போ கருப்பாக இருக்கிறதெல்லாம் திராவிடம் அப்படின்னு சொன்னால் எருமை மாடு கூட தான் கருப்பாக இருக்குது, நம்ம அண்ணாமலை சொன்னது மாதிரி அண்டங்கக்கை கூட தான் கருப்பாக இருக்குது. அப்போ கருப்பாக இருக்கிறதெல்லாம் திராவிடமா? அது என்ன அளவுகோல்னு நான் கேட்குறேன். அது என்ன கருப்பு திராவிடன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நான் கருப்பு நிறத்தை அணிகிற திராவிடன் அப்படின்னு சொல்லணும், அல்லது நான் வந்து கருப்பை நேசிக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொல்லணும், எதை அதாவது கருப்பு சட்டை போட்டிருக்கான் ஆகவே நான் கருப்பு சட்டைக்காரன் அப்படிங்கிறாங்க. கருஞ்சட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, கருஞ்சட்டை பெரியார் அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். நான் கருப்பு திராவிடன்னா இது என்ன அர்த்தம்? இது வந்து நக்கல் விடுறது மாதிரி இருக்கு. ஆ, இல்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து மதிப்புக்குரிய இளையராஜா அவர்கள் மோடி அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பிட்டு ஒரு நூல் வந்து வந்துச்சு. அந்த நூலில் வந்து அவர் வந்து முன்னுரை வந்து எழுதியிருக்கார், முன்னுரையோ அணிந்துரையோ ஏதோ ஒன்று எழுதியிருக்கார். அதில் அவர் வந்து மோடியும் அம்பேத்கரும் ஒன்று, மோடி வந்து அம்பேத்கரினுடைய கனவுகளை சுமந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதிவு செய்திருக்கார். அது கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. யார் விமர்சித்தது அதை கடுமையாக? அதாவது இந்த நீ வந்து இளையராஜாவது மயிராவது அப்படின்னு டேக் வந்து உருவாக்கி அதை ட்ரெண்ட் பண்ணது யார்? நீ வந்து நீ மட்டும் வந்து இசையமைப்பாளர் ஆகாமல் இருந்திருந்தேன்னா பண்ணைபுரத்தில் தாரத்தப்பட்ட வச்சிருப்ப, நீ வந்து சாவு மேலே அடிச்சுக்கிட்டே எங்கேயாவது ஊரில் கிடந்திருப்ப அப்படின்லாம் சொன்னது யார்? முற்போக்கு பேசுவாங்க, திராவிட சக்திகள், கம்யூனிஸ்ட் சக்திகள், விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இவர்கள் தான் அந்த மாதிரியான கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி மதிப்புக்குரிய இளையராஜா அவர்களை மிக கேவலமாக வந்து விமர்சித்தார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா ஒரு சாதியில் வந்து பிறந்தாரு அப்படிங்கிறதோ அந்த சாதியினர் பறை வாசித்துக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் இழிவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள்லாம் என்ன சாதியில் பிறந்தீங்க, என்ன மாதிரியான இழிவான தொழிலுக்கு தொழிலெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டி இருந்திருக்குங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்து பேசணும்.
புரியுதுங்களா நாங்கள் சொல்கிறது? அவர் வந்து பறையர் சமூகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது ஒருபோதும் மிழிவில்லை. பறையர்கள் தமிழர்களுடைய இசை கருவியாகிய பறையை கையில் எடுத்து அவர்கள் பறை வாசிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒருபோதும் இழிவில்லை. ஆனால் அவரை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் நம்ம என்னென்ன ஜாதியில் பிறந்தோம், நம்முடைய குலத்தொழில் நமக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். புரியுதா சொல்கிறது? இதுக்கு மேலே விளக்கமாக நான் வந்து பேச விரும்பலை. அதனால் இதுக்கு அச்சப்பட்டு இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய தந்தையை அவமானப்படுத்துகிறார்கள், தன்னுடைய தந்தையை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பி யுவன் சங்கர் ராஜா விரும்பியிருக்கலாம். அதனால் அவர் வந்து சொல்கிறாரு, நான் கூட திராவிடன் தான், நான் ஒரு கருப்பு திராவிடன், பெருமை மிக்க தமிழன். ஏன் கருப்பு திராவிடனோட நிறுத்திருக்கலாமே தம்பி, ஏன் நிறுத்தலை? ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் உடம்புல ஓடுறது தமிழனுக்கும் தமிழச்சியினுடைய ரத்தம் தான் உடம்புல ஓடுது, நான் ஒரு சுத்த தமிழன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறதுனால தான் இந்த தன் தந்தையை தாக்குகிற, தன் தந்தையினுடைய பிறப்பை இழிவு செய்கிற, தன் தந்தையை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை ஒரு மகனாக அவருக்கு வந்து ஏற்படுகிற போது அவர் வந்து நான் கருப்பு திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நான் வந்து கருதுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட குஞ்சுகள் இதுக்கு முன்னாடி யாருமே நரேந்திர மோடி அவர்களை பாராட்டாதது மாதிரியும், பாசிச பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த ஒட்டும் உறவும் இவர்களுக்கு இல்லாதது போலவும், இளையராஜா தான் முத முதன் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாருங்கிறது மாதிரியும், இவங்க அடித்த கூத்து இருக்க ரெண்டு நாளா, அடடாட, எனக்கு இளையராஜா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நரேந்திர மோடி அவர்களோடு ஒப்பிட்டு பேசியதில் எந்த உடன்பாடும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் இளையராஜா அவர்களை மிக மோசமாக இழிவு செய்து இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட கட்சிகள் நடந்துகிட்டு அவரை நடத்தின முறை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருவறுக்கத்தக்கது, ஈனத்தனமானது. இந்த விஷயத்துல அதே நேரத்தில் அடுத்த நாளே வைரமுத்து அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து காமராஜரோடு அவர் வந்து ஒப்பிட்டு பேசினதோ அல்லது வந்து இதே பாடலாசிரியர் கபிலன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய விருது வழங்கும் விழாவில் ஒரு அம்பேத்கர், யாரு, அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், ஒரு அம்பேத்கர் அம்பேத்கர் சுடர் விருதை இன்னொரு முதல்வர் அம்பேத்கருக்கு வழங்குவார் அப்படிங்கிற, அது மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதை தமிழக முதல்வர் அவர்களுக்கு வழங்குவார்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் ஒரு கவிஞர் என்பதால் அவர் சொல்றார் ஒரு அம்பேத்கர், அம்பேத்கர் சுடர் விருதை வாழும் இன்னொரு அம்பேத்கருக்கு வழங்குறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ யாரும் வந்து முரண்பாடு ஒன்றும் யாருக்கும் வந்து ஏற்படலைங்க. இப்போ இங்கே முரண்படுறதுக்கான அடிப்படை காரணமே என்னன்னா, நான் இந்துவாக பிறந்தது எனது தப்பு இல்லை, ஆனால் நான் இந்துவாக ஒருபோதும் சாக மாட்டேன், இந்து கடவுள்கள் சிவன் விஷ்ணு பிரம்மன் போன்ற கடவுள்களை இனி என் வாழ்நாளில் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்து மதத்தை புறம் தள்ளிவிட்டு புத்த மதத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரோட எந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கோ அந்த நாக்பூரில் மதம் மாறின அம்பேத்கரை இந்துத்துவத்தை உயிர் கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களைச் சேர்ந்த இந்திய பிரதமரை அந்த அம்பேத்கரோடு ஒப்பிட்டு பேசுவது பிழை. நீங்க இதே இளையராஜா அவர்கள் மோடியை எவ்வளவு புகழ்ந்து பேசியிருந்தாலும் யாரும் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே முரண்பாடு வந்ததே என்னன்னா, இருவேறு முரண்பட்ட தலைவர்கள் ரெண்டு பேருமே, இவருடைய கொள்கைகள் வேற, இவருடைய கொள்கைகள் வேற. இளையராஜா ஐயாவுக்கு பல விஷயங்கள் வந்து தெரியாது. அவர் சொல்றாரு முத்தலாக்கு தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்லது செஞ்சவர், பெண்கள் பெண் பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை காப்போம் பெண்களை கற்பிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்கிறார். இந்த பெண்களை காப்போம் பெண்களை கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டத்தை 2015 கொண்டு வந்தாங்க. 2015 2020 வரைக்கும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுங்களா,
622.48 crore. அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அந்த 2015 2020 வரைக்கும் ஐயா நரேந்திர மோடி அவர்களை முன் வச்சு நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விளம்பர செலவு எவ்வளோ தெரியுமா? 442.72 crore. 80% விளம்பரத்துக்கு மட்டுமே 80% செலவு பண்ணியிருக்காங்க. இது ஐயா இளையராஜா அவர்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனாலதான் யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த விஷயத்துல இருந்து இளையராஜா வந்து காப்பாத்தணும், நான் வந்து நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், நாங்க திராவிட இருந்தோம், நாங்க தமிழ் இருந்தோம் சொல்லி போஸ்ட் போட்டிருக்கோம். அது திராவிட இந்த திராவிட கட்சி ஆதரவாளர்கள் என்ன பண்ணாருன்னா, யுவன் சங்கர் ராஜா வந்து திராவிடத்தை வந்து ஆதரவு அளிக்கிறாரு, அவர் வந்து திராவிட சப்போர்ட் அளிக்கிறாரு, எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன், நீங்க முந்தானாலும் நீங்க என்ன பண்ணீங்க, இளையராஜாவை அவருடைய பிறப்பு வரைக்கும் போய் அவர் ஊர் வரைக்கும் போய் அவரை எவ்வளவு இழிவு செய்வதற்கோ அவ்வளவு இழிவு செஞ்சீங்க. சாவுக்கு நீ பறை தான் அடிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவரை வந்து இழிவு செஞ்சீங்க. வெக்கமான சூடு சொரணை இருந்தா உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான்டா யுவன் சங்கர் ராஜா அப்படி வந்து சொன்னான். அவன் மனது முழுதும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு இந்த திராவிட சக்திகளிடமிருந்து தன் தந்தையை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி வந்து சொன்னான். பல்லை இடிச்சுக்கிட்டு யுவன் சங்கர் ராஜா வந்து திராவிடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மானம் சூடு சொல்றேன் இல்லையா உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன், ஏன்டா முத நாள் வந்து நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன்னா, இப்படி பாருங்களேன், இதை அவங்க அப்பா ஆரியத்துக்காக வந்து சொம்பு தூக்குறாரு, அவன் பையன் வந்து திராவிடத்துக்காக சொம்பு தூக்குறாருன்னு நாங்கள் எடுத்துக்க முடியுமா? தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் அப்படி எடுத்துக்கல. அவருடைய தந்தை ஒருத்தர் வந்து ஒரு பிழை செய்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் செய்த பிழையை சுட்டி காட்டாமல் நீ இளையராஜாவது மயிராவதுன்னு டாக் போட்டது எவன்டா, எந்த நாயிடா போட்டான்? நான் கேட்குறேன், ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இதே பிஜேபியை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலையா? ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது ஒரு சமூக நல இயக்கம் அப்படின்னு கருணாநிதி சொன்னாரா சொல்லலையா? கருணாநிதியாவது மயிராவது அப்படின்னு போடுவியா நீ? ஒரு ஒரு வரையறை கிடையாது அவங்களுக்கெல்லாம். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்தில் தமிழனாக தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு ஆளாக வந்து ஒருத்தன் செயல்பட்டுருக்கான், அவன் வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சிட்டான், ஒரு பிழை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை விமர்சி, அதை விட்டுட்டு அவன் என்ன சாதியின்னு விமர்சிக்கிற? அப்போ இதையெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியும்? இதுதான் வந்து திராவிட மாடலா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதெல்லாம் எவன் கேட்டான்? இளையராஜாவே இந்த மாதிரிலாம் வந்து தரக்குறைவாக சமூக நீதிக்கு எதிராக இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு திமுக காரர் யாராவது ஒருத்தன் அறிக்கை விட்டாரா? யாராவது ஒருத்தர் கண்டிச்சிங்களா பொதுதளத்தில்? நான் கேட்குறேன், திராவிட அப்படிங்கிற இருக்கக்கூடிய இயக்கங்கள், திராவிட அரசியல் கட்சிகள், இவங்க தானே வந்து களத்தில் இறங்கி நின்று இவ்வளவு கேவலமாக இளையராஜா விமர்சிச்சிங்க? உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தாண்டா அவன் தன்னை வந்து கருப்பு திராவிடன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவன் ஒருபோதும் தன்னை திராவிடனா உணர மாட்டான். அப்படி உணர்ந்திருந்தான்னா அதோட நிறுத்திருப்பான். பெருமை மிகு தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டான் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இல்லை, சாதி மறுப்பு பேசுற திராவிட இயக்கங்களோட ஆதரவாளர்கள் அவர் வந்து சாதியை விமர்சிக்கிறது வந்து பெரிய முரண் தானே திராவிட மாடல. திராவிட மாடல்னா என்ன? சாதி பேசுவார்கள், சாதி பார்த்து தேர்தலில் ஆட்களை நிறுத்துவார்கள், சாதி பார்த்து தான் மந்திரி சீட்டு கொடுப்பான், சாதி பார்த்து தான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பான், சாதி பார்த்து தான் மாவட்ட செயலாளர் போடுவான். ஆனால் கேட்டிங்கன்னா நம்ம சமூக நீதி, நாங்கள் சாதி மறுப்பு, பெரியார் சாதியை ஒழிச்சு விட்டாரு, கலைஞர் கருணாநிதி சாதியை இல்லாமல் பண்ணிட்டாரு, பேரறிஞர் அண்ணா சாதியை வந்து ஆசிர் ஊற்றி அழிச்சாரு, இப்படி வந்து பேசுவார்கள். ஆனால் சாதி பார்க்காமல் எதையுமே செய்ய மாட்டாங்க, சாதி பார்த்து தான் அனைத்தையும் செய்வார்கள். பேச்சில் சொல்லுக்கும் செயலுக்கும் அவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்கும். அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் முரண்படும். ஐயா டிஆர் பாலுவும் தயாநிதி மாறனும் வந்து நின்றுட்டு என்ன சொன்னாங்க? தயாநிதி மாறன் என்ன சொன்னார்? எங்களை வந்து நாலாம் ஜாதிக்கார மாதிரி நடத்துகிறாங்க அப்படி. நாலாம் ஜாதினா யாருப்பா கேட்குறேன்? இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை
அப்படின்னு சொன்னாரே பாரதி அவர்கள் சொன்னாங்களே, இதெல்லாம் தான் உங்களுடைய சமூக நீதியா? நான் கேட்குறேன், அப்போ சமூக நீதி நீங்கள் வந்து பேசுவீங்க, ஆனால் சமூகத்தில் சாதி சாதியாக பிரித்து சாதி சொல்லி தான் எல்லாத்தையுமே செயல்படுத்துவீங்க. அது இளையராஜாவினுடைய விவகாரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள், பொது தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதை இன்றைக்கு நிர்மணம் செய்திருக்கிறார்கள். உங்கள் மூஞ்சிலெல்லாம் காரி துப்பணும், ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை எல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தம்பி யுவன் சங்கர் ராஜா நான் ஒரு கருப்பு திராவிடன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அவர் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்து மதத்தை விட்டு விலகி அவர் வந்து இஸ்லாமியராக தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு தூய தமிழ் தம்பி, புரியுதுங்களா? தமிழன் என்பதில் தான் அவனுடைய அவனுக்கு பெருமை, அவனுடைய அடையாளம் தமிழ் அப்படிங்கிறது தான் அவனுடைய அடையாளம். அவன் ஏன் தன்னை திராவிடன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தன் தந்தையை திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள், திராவிட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இணையதளங்களில் அவ்வளவு இழிவுபடுத்தியிருக்காங்க, அவரை இளையராஜா அவர்களை அவ்வளவு இழிவுபடுத்தியிருக்காங்க, அவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. பேசுனவங்க பூரா வந்து தந்தை பெரியாரினுடைய கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் தான் இளையராஜா அவர்களை அவ்வளவு ஏளனமாக அவரை சாதி சொல்லி அவரை கேவலப்படுத்தியிருக்காங்க. அது மன உளைச்சல் தாங்க முடியாமல் தான் யுவன் சங்கர் ராஜா நல்லா யோசித்து யாரோ ஆலோசனை செய்து கொடுத்த ஒரு ஐடியாவின் அடிப்படையில் தான் இப்படி வந்து பேசியிருக்காரே ஒழிய, இல்லைன்னா அவர் ஒருபோதும் தன்னை திராவிடன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திருக்கவே மாட்டார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் வச்சீங்களா, ஒரு பொது பிரமுகரா இருக்கீங்க, பொதுவாளர் இருக்கீங்க, திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னா உங்களை எப்படிதான் அடிப்போம், உங்களை எப்படிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போக்கு இருக்காங்க. நீங்க திராவிட சப்போர்ட் பண்ணணும் இல்லை, அது வந்து முதல்ல இருந்தது இருந்துச்சு, முன்னாடியெல்லாம் அப்படி ஒரு இது இருந்துச்சு, இப்பெல்லாம் அதெல்லாம் வந்து எடுபடாதீங்க. அவர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு இளையராஜா அவர்களை இந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, பல்வேறு திராவிட இயக்கங்களை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இணையதளங்களில் அவரை பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொச்சப்படுத்தி அவ்வளவு கேவலமாக அவரை அப்படிங்கிற மனநிலை அவருக்கு. ஆமாம், அந்த மனநிலையில் தான் தம்பி யுவன் சங்கர் ராஜா இந்த வார்த்தையை திடீர்னு அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. கருப்பு சட்டை கருப்பு வேட்டி போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து அடிப்படை காரணமாக இருக்கும். அதை யாரோ நல்ல யோசிக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா தமிழச்சிக்கும் பிறந்தவன், நான் தமிழன் பேசுகிற மொழி வைத்து நான் வந்து தமிழன் அப்படின்னு தெரிஞ்சவன் பூரா எல்லாருமே வந்து திராவிடன் சொல்லிட்டு இளைகிறாங்களே. திராவிடம் என்பது எதுவுமே இல்லை, அது ஒரு பொய், அது ஒரு பித்தலாட்டம், அதுக்கு ஒரு தனி மொழி இருக்கன்னா இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஐயா மதிப்புக்குரிய சுபவீரபாண்டியன் போன்றவர்கள் ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க அது வந்து தேசிய இனம் அப்படின்வாங்க, ஒரு காலத்தில் வந்து பார்ப்பாங்க மரபினம் அப்படின்வாங்க, ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க அது தேசிய இனமும் இல்லை மரபினமும் இல்லைங்க, அது ஒரு அடையாளம் அப்படின்வாங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அது ஒன்றுமே இல்லை, அது அழிஞ்சு போயிடும், அது இல்லாமல் போயிடும், அடுத்த தலைமுறைக்கு அது வராது, அது கடந்து வராது. அடுத்த தலைமுறை எல்லாருக்கும் இந்த கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு, இளம் பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த கேள்வி எழ ஆரம்பிச்சு, தமிழன் தானே நான் எப்படி திராவிடங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த சென்ற தலைமுறையாக இருக்கிறவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு தமிழனாக இருப்பார், அவர் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவராக இருப்பார், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவராக இருப்பார், ஆனால் அவர் வந்து நான் திராவிடன்னு. இது குறிப்பாக இந்த காமாட்சி நாயுடு போன்றவர்கள் வந்து பேசுனதுக்கு அப்புறமும் கூட ரோசமான சூடு சோரணம் இல்லாமல் தமிழ் பேசுகிற தமிழ் பிள்ளையாக இருக்கிறவர்கள் தங்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி இவர்களால் இதை வந்து தாங்கிக்க முடியுது அப்படின்னு எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப கவலையும் வருத்தமும் நம்மளை போன்றவர்களுக்கு ஏற்படுது. அவர் வந்து பகிரங்கமாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து தெலுங்கர்கள், என் முதலமைச்சர் எங்கள் ஆள் தான், புரியுதுங்களா? தெலுங்கர்கள் தான் நீங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, எங்களை மீறி நீங்கள் இங்கே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் தமிழர்களுக்கு ரோசம் வரணும்ல, இரண்டாவது ஒரு தெலுங்கர் வந்து இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு ரோசம் வரணும்ல. திமுகவில் இருக்கிற தீகாவில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் ரோசமே வரலையங்க. அல்லது நீ இந்த மாதிரி சொன்னது தப்பு
தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசியிருக்கணுமா இல்லையா? அதையும் பேசலைங்க யாரும். கி வீரமணி பேசலை, குளத்தூர் மணி என்ன பேசலை, கோவை ராமகிருஷ்ணன் பேசலை, ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசலை, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசலை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் யாரும் பேசலை, ஐயா பெருமதிப்புக்குரிய வைகோ அவர்கள் பேசலை, இவங்கெல்லாம் பேசலை, சரி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களும் பேசலை. அவர் வந்து தன்னை தெலுங்கு சொல்கிறதுக்கு வந்து இங்க வந்து ஒரு தைரியம் இருக்கு, ஆனா தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு தைரியம் இல்லை யாருக்கும். தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப யுவன் சங்கர் ராஜாவுக்கு தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு பயம், ஏஆர் ரகுமானுக்கு தன்னை தமிழன் சொல்லிக்கிறதுக்கு தைரியம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், புரியுதுங்களா? ஏஆர் ரகுமான் அவர்களும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர் தான், யுவன் சங்கர் ராஜா அவர்களும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றவர் தான். ஆனால் ஏஆர் ரகுமானுக்கு மதத்தை தாண்டி நான் ஒரு தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான தைரியம் அவருக்கு இருக்கு. ஆனால் யுவன் சங்கர் ராஜாவுக்கு அச்சம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவருடைய தந்தையை சாதி சொல்லி திட்டிருக்காங்க, அவருடைய தந்தையை இழிவுபடுத்தியிருக்கிறாங்க, சாவுக்கு மேலே தாண்டா அடிச்சிருப்ப நீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அச்சத்தை, ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞருக்கு ஒரு அச்சத்தை வந்து அவருக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அந்த அச்சம் அவனை விட்டு அகலும், அன்னைக்கு அவன் தன்னை வந்து தூய தமிழன் அப்படின்னு அறிவிப்பாங்கிறது தெரியுது. ஏன்னா நான் ஒரு கருப்பு திராவிடன் அப்படின்னு போட்டிருந்தாலும் கூட அது முடிஞ்சிருந்திருக்கும், ஆனால் பெருமை மிகு தமிழன் போட்டான் பார்த்தீங்களா, அங்கே தான் அவன் வந்து நிற்கிறான். இல்லை அந்த திராவிட ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது இன்னமும் பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு தான் வராங்க. நாங்கள் திராவிட ஸ்டாக் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திராவிட ஸ்டாக் வந்து உங்களால் எதிர்க்க முடியல, தமிழ் ஸ்டாக்ங்கிறத உங்களை எதிர்க்க முடியல. இல்லைங்க தம்பி, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெருமைக்கு பீத்துற விஷயம், பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுன்னு வாங்க ஊரில். அந்த மாதிரி திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா எந்த இடத்துல எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது இருக்குது, புரியுதுங்களா? தென் தமிழகத்தில், தென் மாநிலங்களிலிருந்து வட மாநிலத்துக்கு போய் இந்திய பாராளுமன்றத்தில் நிற்கும்போது ஐ ஆம் டிராவிடியன் ஸ்டோக் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தமிழ்நாட்டு சட்டசபையில் நின்றுக்கிட்டு ஐ ஆம் பிலாங்கிங்ஸ் டு திராவிடியன் ஸ்டோக் அப்படின்னா வாட் இட் மீன்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? நீ சாதி பேசுகிறேன்னு அர்த்தம், நீ வந்து இனவெறி கொண்டு பேசுகிறேன்னு அர்த்தம். நீ எங்கே இருக்கு இதில் சமூக நீதி எங்கே புட்டுக்கிட்டு வருது நான் கேட்குறேன், எங்கே இருக்குது சமூக நீதி? நீ டிராவிடியன் ஸ்டோக் அப்படின்னு சொன்னாவே சமூக நீதி இல்லைன்னு அர்த்தம், புரியுதா நான் சொல்கிறது? ஆகவே இது வந்து கொஞ்சம் பேசட்டும், அவங்க பேசட்டும், புரியுதா உங்களுக்கு? ஒரு நியூட்டனுடைய மூன்றாவது விதி என்ன, எல்லா வினைகளுக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு ஒரு நியூட்டனோட லா அதுதான். இஃப் தெர் இஸ் எ ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து நியூட்டனோட லா. ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் டிராவிட் ஸ்டாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களை தமிழன் ஸ்டாக்னு சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் உங்களை வந்து ஒரு இந்துத்துவ சக்தியோட ஒரு ஆழமான சக்தியை தானே அவங்க வந்து குற்றம் சேர்த்து சொல்கிறாங்க. இதை பல முறை கேட்டிருப்பேன், ஆனால் இன்னமும் அது தொடர்ந்துட்டு தானே இருக்குது. அது இல்லைங்க தம்பி, அது இங்கே பாருங்க, அது ஒருத்தனை வீழ்த்தணும், ஒருத்தனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை வீழ்த்தி அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, புரியுதுன்னு உங்களுக்கு? ஏன்னா இங்கே இருக்கிற கட்சிகளே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு கட்சிக்கும் ஏதாவது யோக்கியதை இருக்கா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசுறதுக்கு? இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் சொல்லி கொஞ்சம் கும்பல் அறிவு, அப்படியே ஞானிகள் தமிழ்நாட்டில் அரசியல் அறிவியல் அரசியல் ஞானிகள் ரொம்ப பேர் வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் திமுக பாசிச பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அதோட கூட்டணி வச்சது இல்லையா? நான் கேட்குறேன், திமுக பாரதிய ஜனதா கட்சினா என்னன்னே தெரியாமல் தமிழ்நாட்டில் இருந்தபோது எச் ராஜாவை காரக்குடியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச போது கூட்டணியில் திமுக தானே இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியாதா? வெக்கமானம் இல்லையா உங்களுக்கெல்லாம்? இப்படி வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட அச்சம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன். அப்போ அந்த நிலையில் இருந்து தான் இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், அவன் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை அழித்து ஒழிப்பேன், திராவிடத்தை இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தந்தை பெரியார் காரணம், அறிஞர் அண்ணா காரணம், கலைஞர் கருணாநிதி காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காரணம், இதெல்லாமே அவங்களுக்கு காரணம். நாங்கள் இங்கே வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடம் எங்களை அழித்து ஒழித்து விட்டது, திராவிடம் எங்களை இல்லாமல் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு அந்த காரணம் கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழியை முன்வைத்து 300 பேர் செத்து போன போது அவர்களை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த திராவிட கழகம்
திராவிட திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து கிளைவிடிச்சு வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என் தாய்மொழி தமிழ் மொழியை இன்றைக்கு கல்வியிலிருந்து வெளியேற்றி ரெண்டு தலைமுறை எழுத படிக்க தெரியாத தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். என் தாய்மொழி தமிழ் மொழி கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. என் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிய பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்ற இடத்துலையும் அவங்க தான் இருந்தாங்க, இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துலையும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 10வது வரைக்கும் தமிழ் கட்டாயம், அஞ்சாவது வரைக்கும் தமிழ் கட்டாயம் அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ் எழுத படிக்க தெரிகிற பிள்ளைகள் இன்றைக்கி உருவாகியிருப்பாங்க. என் மொழி தாய்மொழி அது அழிஞ்சிருக்காது, புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம சந்திக்கிற எந்த பிள்ளையை கேட்டாலும் தமிழ் எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்னு சொல்லுது. இந்த நிலையை உருவாக்கியது இந்த திராவிட கட்சிகள் என்பதால் இந்த திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அழித்து ஒழிக்கணும், இந்த மண் திராவிடத்தை இல்லாமல் பண்ணணும். இல்லாத திராவிடத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி கொண்டு எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழியை அழித்து விட்டார்கள்ங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம், புரியுதுங்களா? இது புரியாத அறிவிலிகள், தற்குறிகள், இது தெரியாதவர்கள். அவனும் திராவிடத்தை அழிக்கணுங்கிறான், இவனும் திராவிடத்தை அழிக்கணுங்கிறான், அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது தற்குறித்தனம், சிந்திக்க தெரியாதவர்களுடைய செயல்பாடு. சிந்திக்கிறவன் மூளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மூளை உள்ளவன் இப்படி யோசிக்க மாட்டான், எண்ண தெரிஞ்சவன் சிந்திக்க தெரிஞ்சவன் இப்படி யோசிக்க மாட்டான். டே அவன் வேற காரணத்துக்காக சொல்றான், இவன் வேற காரணத்துக்காக சொல்றான். ரெண்டு காரணத்தையும் நம்ம வந்து அயோக்கியர்களா நம்ம இருக்கிறோம். அவன் வெறுக்கிறதுக்கும் காரணம் வச்சிருக்கிறோம், இவன் வெறுக்கிறதுக்கும் நம்ம காரணம் வச்சிருக்கிறோம். நான் கேட்கறேங்க, நான் தெரியாம தான் நான் கேட்கறேன், ஏண்டா தமிழ் படிக்காம பட்டம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கொண்டு வந்தீங்க நீங்க? இது தமிழர்களுக்கு செஞ்ச பெரிய துரோகம் இல்லையா? இல்லைன்னு மறுக்கிறதுக்கு எவனா ஒருத்தவா, எவனாவது ஒருத்த வந்து இல்ல அது துரோகமே கிடையாது அப்படின்னு சொல்றது ஒருத்தவா? சரி, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநிலத்தினுடைய மொழியை படிக்காமல் பட்டம் வாங்கிட முடியுமா? அப்படின்னா அப்புறம் தமிழர்கள் மட்டும் இழிச்சவாயிருக்களா? இந்த திராவிடம்னு பேசுறவன்னா இதுக்கு வந்து பதில் சொல்லு யாராவது ஒருத்தருவா? அப்போ ஒரு தேசிய இனத்தினுடைய முதன்மை அடையாளமாக இருக்கக்கூடிய மொழியை அழிச்சிட்டு பெரியார் வந்து சொன்னதுதான் அது. பெரியார் சொன்னார் என்ன சொன்னார்னா, வீட்டில் இருக்க வேலைக்காரி வரைக்கும் ஆங்கிலம் பேசணும், இது வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி, இந்த மொழியில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே கிடையாது, அதனால் இந்த மொழி ஒன்றும் பெருசு கிடையாதுன்னு. அதை கரெக்டாக கண கச்சிதமாக அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்து அழகாக அதை கண கச்சிதமாக பண்ணி தமிழ் படிக்க தெரியாத தலைமுறை ரெண்டு தலைமுறையை உருவாக்கி தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் இப்போ வேஸ்ட்டு, அது யாரும் இந்த பிள்ளைங்க யாரும் படிக்க மாட்டாங்க. ரெண்டு தலைமுறைங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அவங்க யாருக்கும் படிக்க தெரியாது. அந்த இலக்கியங்கள் எல்லாம் அகநானூறு புறநானூறு பதிட்டு பத்து அதுக்கப்புறம் திருக்குறள் தொல்காப்பியம் இதெல்லாம் யாருமே வந்து படிக்க மாட்டாங்க, படிக்க தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு. அப்படின்னா அந்த மொழி அழிஞ்சு போயிரும்ல, எழுத தெரியாது படிக்க தெரியாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க, அதுவும் தங்கிலம் தங்கிலம் கலந்து இப்போ பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளையில் அதுவும் அப்படியே மறைஞ்சிரும். அதனால தான் வந்து இந்த தைரியமாக தமிழ் சூழலில் ஜெயமோகன் போன்றவர்கள் அம்மானா ஏஏஎம்எம்ஏ அம்மான்னு எழுதுறோம், அப்படி தான் தமிழ் எழுதணும்னு சொல்லி ஜெயமோகன் அப்படிங்கிற ஒரு ஞானி. ஆனால் வேற ஏதாவது ஒரு மொழியில் இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருந்தான்னா அவனெல்லாம் ரோட்டில் விட்டு செருப்பால் அடிச்சிருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு மொழியில் போய் பேசியிருந்தா தமிழை எல்லாத்தையும் சொரிய கொடுத்துட்டு ரோசமானமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஒரு 50,000 ஆண்டு கால வரலாறு மிக்க உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்லப்படுற ஒரு மொழியை பார்த்து சொல்கிறான் அப்படி இந்த கா ஞா சாலெலாம் எழுதக்கூடாது, ஆங்கிலத்திலேயே எழுதி பழகணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லிவிட்டு அவன் தமிழ்லேயே எழுதி சம்பாரித்து இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி அவனை எப்படி எடுத்துக்கிறது, தமிழர்களை எப்படி எடுத்துக்கிறது? அவன் மேலே ஒரு தப்புமே கிடையாது, தமிழர்கள் மேலே தப்பு. இப்போ ஒரு தம்பி ஒருத்தன் ஒரு 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 ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அவன் தமிழன் தமிழ் மொழி என்று பெருமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. பயங்கர தமிழ் என்று சொல்வதை கூடாது, தமிழை அழிச்சிடணும், தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பி இருக்குங்க. அந்த கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல், அந்த கும்பல் அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், திராவிட கும்பல், அது ஆர்எஸ்எஸ் கும்பல், திராவிட போர்வை போத்திட்டு திராவிடமும் ஆர்எஸ்எஸும் ஒண்ணுதாங்க, இது நல்லா புரிஞ்சுங்க. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான், அதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது.
புரியுதுங்களா? சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது போல இல்லைன்னா திமுக இவ்வளவு வாய் கிளிய கிளிய பேசிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டு வைக்குமா திமுக சொல்லுங்க? இவ்வளவு வாய் கிளிய பேசிச்சில்ல, இவ்வளவு கடவுள் மறுப்பு பேசிச்சில்ல, இவ்வளவு பிராமணிய எதிர்ப்பு பேசிச்சதில்ல, இவ்வளவு இந்துத்துவ எதிர்ப்பு பேசிச்சில்ல திராவிட முன்னேற்ற கழகம், அது எப்படிங்க பிஜேபியோட போய் கூட்டு வச்சிச்சு? நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு உங்கள் கொள்கையெல்லாம் ஒன்றுமே முக்கியம் கிடையாது, புரியுதுங்களா? அரசியல் லாபம் தான் முக்கியம் அதானே? அப்புறம் என்ன நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு பாசிச்ச பாரதிய ஜனதா என்ன அது? பாசிச்ச பாரதிய ஜனதா சந்தர்ப்பவாதம் நாளைக்கு நீங்கள் என்ன வேணால் ஆக மாட்டீங்களுக்கு ஏதாவது இருக்குமா? நான் கேட்குறேன். ஐயா சுபவீரபாண்டியன் வந்து உறுதி கொடுப்பாரா அதெல்லாம் வந்து இவங்கள வந்து பிஜேபி பக்கம் போகவே மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதி கொடுப்பாரா? நான் கேட்குறேன். யாரால் கொடுக்க முடியும்? ஐயா திருமுருகன் காந்தி கொடுப்பாரா சொல்லுங்கள். அதனால் இந்த ஆரிய சிந்தனையை சுமந்து நிற்கக்கூடிய இளையராஜா அவர்கள் மிக மோசமாக திராவிட சிந்தனையை சுமந்து இருப்பவர்களால் கீழ்த்தரமாக அவருடைய சாதியை சொல்லி அவரை இழிவுபடுத்திய போது யுவன் சங்கர் ராஜா திராவிடம் என்கிற ஆயுதத்தை எடுத்து தன் தந்தையை காப்பாற்றியிருக்கார். இவ்வளவுதான் இதுல வந்து நடந்திருக்கு. இதுல யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒன்றும் இத்தனை வருஷம் இல்லாம இப்ப ஒன்றும் புட்டுக்கிட்டு எல்லாம் வரல, புரியுதுங்களா? நான் திராவிடன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் வரல. அதனால் இதை எப்படி வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடுமையான அழுத்தத்தின் அடிப்படையில், கடுமையான நிர்பந்தத்தின் அடிப்படையில் பதவி ஆசைகள் கொடுக்கப்பட்டு உங்களை நாங்கள் வந்து ராஜ்யசபா எம்பியாக மாற்றுறோம், உங்களை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக அல்லது துணை குடியரசுத் தலைவராக உங்களை நாங்கள் வந்து பதவி கொடுக்குறோம், உங்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி இளையராஜாவை கன்வின்ஸ் பண்ணி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2016 இந்த வருஷம் 2022 ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு இருந்த கங்கையமரன் அவர்கள் அவங்க அண்ணனை போய் பார்க்குறார். போய் பார்த்து அவர் வந்து இது சம்மந்தமாக தான் பேசியிருப்பார் போல் தெரியுது. இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்கு நீ எழுதணும்னு வந்து கேட்குறாங்க, நமக்கு அதுக்கு என்னத்துக்கு நம்ம பகைச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், எப்படி வந்து எல் முருகன் அவர்களை மத்திய அமைச்சராக்குச்சோ, எப்படி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கவர்னராக்குச்சோ, அது மாதிரி இளையராஜாவுக்கும் ஏதாவது வந்து ஒரு பதவி கொடுப்பாங்க, அது குறித்து அவங்க பேசியிருப்பார்கள். அதை ஒட்டி சரி நமக்கு இத்தனை வயசாகிடுச்சு இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், சரி கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது பதவிகளை அனுபவிப்போம், சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இளையராஜாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து ஏதோ ஒன்று செஞ்சிட்டார். ரைட், ஓகே, விமர்சிச்சிங்க, எல்லாரும் விமர்சித்தாங்க, நான் கூட தான் விமர்சித்தேன். ஆனால் கீழ்த்தரமாக, மூன்றாம் தரமாக, கேவலமாக, ரொம்ப அசிங்கமாக வந்து விமர்சிக்கிற திராவிட சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், அவர்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு புரியாமல் இருந்த யுவன் சங்கர் ராஜா அதை இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அது பாராட்டுக்குரிய ஒரு செயல் அப்படின்னு தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு தம்பி. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி.